போய் கேக் வாங்க போறோம். அது ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. அது மாதிரி சார்ல்ஸ் நைட் கேக் கட்டுனு அதை பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன வ்ளாகாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிடிக்கும் கேக் வாங்குறதுக்கு வந்து நம்ம கிரேஸ் கேக்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம சீரி ஆண்டி தான் நமக்கு வந்து கேக் செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாமே பியூர் தான் செய்வாங்க. இப்போ ஆண்டி நீங்கள் வந்து எப்படி கேக் செய்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே கேக்ஸ் போய் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு கேக்ஸ் பண்ணுவோம் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. கேக்ஸ் பண்ணுறதுக்கு கேக்ஸ் பண்ணுறதுலாம் எப்போவுமே பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி வந்து அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க பெருசாகும்போது தான் நாங்கள் ஒரு பக்கம் கேக் வாங்கினோம், ஒரு ஹோம்மேட் கேக்ஸ் வாங்கினோம். அந்த கேக்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. அதனால அப்புறம் சரி நம்மளும் அது மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு ஆர்வத்தில் தான் அது செஞ்சு பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு நிறைய ட்ரையல் நிறைய மெத்தடில் அப்படி செஞ்சு செஞ்சு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. வரவும் அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு பிள்ளைங்க பர்த்டே செய்வோம், அது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடுவோம் நாங்கள் செய்கிற கேக்ஸ் எல்லாம். அது செஞ்சுட்டு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்காட்டி அதை அப்படியே அடிக்கடி செய்ய செய்ய ஆரம்பித்து அப்படியே பழக்கமாகிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் இப்போ இந்த லாக்டவுனில் தான் திடீர்னு ஒரு இது, நீங்கள் ஏமா அதை வந்து பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைங்க ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படி இப்படி நிறைய அப்படி கான்ட்ராவர்சி அப்படி இப்படி பேசி பேசி கடைசியில் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பார்க்க வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கவும் அப்புறம் ஒவ்வொன்றா அப்படி எப்படியே டெவலப் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆன்டி கேக்ஸ் வந்து நிறையா சாப்பிட்ருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆன்டியோட காண்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், அப்புறம் PDF மெனுவும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேக் வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நாளைக்கு சார்ல்ஸ்க்கு பர்த்டே, அப்போ சார்ல்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன், இவனுக்காக வந்து நாங்கள் கேக்லாம் வாங்கியிருக்கோம், நாங்களுக்குலாம் கடமைப்பட்டிருக்கணும். ஓகே, இப்போ நாம் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். அது மாதிரி சார்ல்ஸ்க்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, வாங்க போகலாம். Happy birthday to you. Happy birthday to dear Charles. Happy birthday to you. Uday. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Charles. Happy birthday to you. Happy birthday, Charles. Happy birthday, Charles.